शिशु सबसे प्यारा, इस जग में वो सबसे न्यारा। मेरा यीशु सबसे प्यारा, इस जग में वो सबसे न्यारा। आ जाओ से तू चख ले, चख के देख ले। आ जाओ से तू चख ले, चख ले, चख के देख ले। मेरा यीशु सबसे प्यारा, इस जग में वो सबसे न्यारा। मेरा यीशु सबसे प्यारा, इस जग में वो सबसे न्यारा। आ जाओ से तू चख ले, चख के देख ले। आ जाओ से तू चख ले, चख ले, चख के देख ले। सब गहरे ये सूरज ये चांद आसमां के ये तारे ये धरती ये अंबर सागर सब गहरे सब उसने ही है बनाए आओ मिलके महिमा गाए सब उसने ही है बनाए आओ मिलके महिमा गाए जाओ से तू चख ले, चख के देख ले। आ जाओ से तू चख ले, चख ले, चख के देख ले। मेरा यीशु सबसे प्यारा, इस जग में वो सबसे प्यारा। मेरा यीशु सबसे प्यारा, इस जग में वो सबसे प्यारा। आ जाओ से तू चख ले, चख के देख ले। आ जाओ से तू चख ले, चख ले, चख के देख ले।
ஏசாயா 14:16-17 இந்த ரெண்டு வசனம் சொல்றாரு, படிக்கிற பாருங்க. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி, நல்ல கவனிக்கணும், உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவளை தங்கள் வீடுகளுக்கு போக விடாம இருந்தவன் என்பார்கள். அழகா படைச்ச கர்த்தர், நேத்திய படைச்ச கர்த்தர், ரொம்ப அழகா படைச்சார். ஆனா என்ன ஆச்சா, வனாந்திரமாகிட்டான, நாசமாகிட்டான். யார பார்த்து சொல்ல, மக்கள் சொல்லலாம், பிசாச பார்த்து சொல்லுவாங்களாம், பிசாச பார்த்து என்ன பண்ணுவாங்களாம், அவனை குறித்து சிந்தித்து, இவன் தானா, நல்ல கவனிக்கணும், இவன் தானா பரலோகத்தகப்ப நல்லவர், ரொம்ப அற்புதம் படைச்ச உலகத்தை, இவன் தான் அந்த பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கினான், சாத்தம் பண்ணான். நல்ல கவனிக்க வேண்டும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, முக்கியமாக சொல்ல போறேன், அற்புதமாக சொல்ல போறேன், அது உங்களுக்கு முன்னுரையாக சொல்லுகிறேன். இவன் தான் வனாந்திரமாக்கினான், இவன் தான் பூமி என்ன பண்ணான், அதிர செய்து தத்தளிக்கவும் செய்தான்பத வேதம் சொல்லுது. அப்போ தேவன் நேர்த்தியா உண்டாக்கின அழகான பூமியை சாத்தான் கெடுத்து போட்டான். தேவன் உண்டாக்கிய அற்புதமான இந்த பூமியை, உலகத்தை சாத்தான் என்ன பண்ணான், நாசமாக்கினானா, வனாந்திரமாக்கினானா. அப்ப நான் சொல்லுகிறேன், தேவன் எதை செய்தாலும் நேர்த்தியா செய்கிறவர், எதை செய்தாலும் நேர்த்தியா செய்வார். நேர்த்தியா செய்கிற உலகத்தை கெடுத்து போட்டவன் சாத்தான் வேதம் சொல்லுகிறது. இது குறித்து ஆதியாகம் 6:11 படிச்சு சொல்லப்பட்டிருக்குது, பூமியானது தேவன் முன்பாக சீர்கெட்டுதா இருந்தது. அங்க பாக்கிறோம், ஆதிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், நல்ல தகப்பன் அன்பை ஊற்றினார், பாசத்தை ஊற்றினார், வானத்த பூமி அற்பம் படைச்சாரு. ஆனா இங்க பாக்கிறோம், பூமியானது தேவன் முன்பாக சீர்கெட்டுதா இருந்தது, நாசமாயிச்சான், வனாந்தரமாயிச்சான். அப்ப நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட பூமியை தேவன் படைத்திருக்க முடியுமா? இப்படி உலகத்தை தேவன் படைச்சாரு இல்ல, ரொம்ப அற்பம் படைச்சாரு, நேத்திய படைச்சாரு. அப்படி உலகத்தை சாத்த என்ன பண்ணிட்டான், நாசமாகிட்டான், நல்லா கவனிக்க வேண்டும், வனாந்தரமாக்கிட்டான். அழகாய் படைச்ச வானத்தை பூமியும் சாத்த என்ன பண்ணிட்டான், கெடுத்து போட்டான். அப்போ கெடுத்து போட்டபடினாலே இதை உண்டாக்குன தேவன் பார்த்தாரு, நாசமாது உலகம், பூமி நாசமா இருக்கிறது, நல்ல தகப்பன் உண்டாக்குனாரு, ஆனா பூமி விழுகுது, வனாந்தரமா இருக்கிறது. பார்க்கும் போது பூமியானது சீர்கட்டா இருக்கிறது. அவருடைய உலகத்தை தேவன் பார்த்துட்டு கண்டுக்காம போயிடல, நல்லா கவனிக்கணும், அவதான் உண்டாக்குனாரு, சாத்தான் கெடுத்து போட்டான், கெடுத்து போட்ட போது அதை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு உண்டாக்குன, இனிமேல் மறுபடியும் உண்டாக்க முடியாது அப்படின்னா, போ இனிமேல் பூமி நான் சரி செய்ய முடியாது, சீர்கட்டு போச்சு, மக்களா சீர்கட்டு போயிட்டாங்க, இனிமேல் பூமியை நான் கண்டுக்க மாட்டேன் அப்படியே போட்ட சொல்லி தேவன பண்ணலாம், திரும்பி போகலையா, நல்லா கவனிக்க வேண்டும். அப்படியே இந்த பூமியை பார்த்து அவனுங்க கண்டுகொள்ளாம போகவில்லை, கவனிக்க வேண்டும். வேறு சொல்லுது, அதை மறுபடியும் தேவன் என்ன பண்ணாராம், புதுப்பித்தாராம். இதோ சகலத்தையும் புதிதாக சொல்ல பார்த்தீங்களா, தேவன் கண்டுக்கொண்டு பார்த்துட்டு பார்க்க போற ஆள் கிடையாது. தேவன் பார்த்து விட்டுட்டு ஐயோ இப்படி இருந்தது, இனிமேல் கஷ்டப்பட்டு முடிய உண்டாக்க முடியாது, நான் போற சொல்லி போயில்லையா, சீர்கட்ட பூமியை, சீரழிந்து போன உலகத்தை தேவன் மறுபடியும் என்ன பண்ணாராம், அதை அற்புதமா படைச்சாராம். எதை கொண்டு தெரியுமா, எதை கொண்டு தெரியுமா, தன்னுடைய வார்த்தை கொண்டு, தன்னுடைய சொந்த வார்த்தையை கொண்டு மறுபடியும் என்ன பண்றான், சிகிட்டு போன உலகத்தை, அழிந்து போன உலகத்தை, சாத்தான் வனாந்தரமாக்கிய உலகத்தை தேவன் தன் வார்த்தையை கொண்டு மறுபடியும் என்ன பண்ணாரு, ரொம்ப சிறப்பா உண்டாக்கணும் பத வேதம் சொல்லுது. அங்கே சொல்லுது, யோவான் 3:15 பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லு பாருங்க, அங்க படிக்க மேல தெரியும் பாருங்க, சொல்லலாம், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார், கெட்டு போனதை. நான் சொல்ல கவனிக்க வேண்டும், கெட்டு போவது, அழிஞ்சு போவது, நாசமா போவது, வாழ்க்கையில கஷ்டத்தோட வாழ்வதா தேசத்தமே கிடையாது. அப்ப உங்க வாழ்க்கையில யாரோ ஒருவன் வனாந்திரமாக்கியிருக்கான், தேவன் கிடையாது, நல்லாத்தான் இருந்தீங்க, உங்க வாழ்க்கை வனாந்திரமா ஆகி போச்சு, உங்க பாதையில இருள் வந்து விட்டது, உங்க வாழ்க்கையில நீ சொல்ற அளவுக்கு வாழ்க்கை கிடையாது, வர வர உங்க வாழ்க்கையில பிரச்சனை தான் உண்டாகிறது, வனாந்திரம் உண்டாகிறது, இதெல்லாம் யார் செயல், சாத்தான். அன்னைக்கு ஆதியில தேவன் வானத்தை பூமி உண்டாக்குனாரு, உண்டாக்கு ரொம்ப நல்லா இருந்து பாருங்க, ஆனா ரெண்டாவது சொல்லுது, பூமியானது ஒழுங்கினுமே விரும்பி ஆச்சு. அப்ப என்ன, நல்லா இருப்பது, நன்றா வாழ்வது எங்க அப்பாவோட விருப்பம், கெட்டு போவது சாத்தோட விருப்பம். நீ நல்லா இருப்பது எழு சித்தம், ஆயா சொந்த குமார் அனுப்பி
மனுஷகுமாரன் கெட்டு போனத ரட்சிக்க வந்தார். கெட்டு போறத தேவன் ஒத்துக்கொள்ள கிடையாது. நல்லா கவனிக்க வேண்டும், கெட்டு போற எதையுமே பரலோக தகப்பன் ஒத்துக்கொள்ளது கிடையாது. உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வேலை, குடும்பம் கெட்டு போவத நான் சொல்கிறேன் பரலோகத்தன் விரும்புவதே கிடையாது. ஐயா சொல்றாரு, இதோ நான் இதெல்லாம் தேவன் தெரியும் பாருங்க, கெட்டு போக விரும்புவதே கிடையாது. சிங்காசோகம் சொல்றாரு, இதோ சகலத்தை புதிதாக்குற என்ன கவனி, என்ன பாரு, வாழ்ந்தது போதும், பேச பேச்சு போதும், துக்கப்பட்ட காலமெல்லாம் போதும். இப்ப நான் சொல்றேன், கெட்டு பண்ண இந்த பூமியே என்னால வந்து சிறப்பாய் அழகாய் உண்டாக்கி மறுபடியும் அதுல சந்தோஷம் உண்டாக்க முடியும் என்றால் இன்னைக்கு நானும் வாழ்க்கை செய்ய முடியுமே. கதை சொல்லுகிறார், கவனிக்க மாட்டோம், அப்படியே போயினுக்குறோம், வேலை வேலை வேலை, குடும்பம் அப்படியே போய் நின்று கவனிக்க மாட்டோம். நில், கவனி, போ அப்படி சொல்றாங்க, அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இதோ என் மகனே, என் மகளே, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். அப்போ ஆதிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார், ரொம்ப நல்லா இருந்தது. இரண்டாம் வசனம் சீர்கெட்டு போச்சு, ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்தது. அப்படிப்பட்ட உலகத்தை கூட தேவன் மறுபடியும் சிருஷ்டிக்க முடியும் என்றால் உங்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். நீ யாருன்னா இருங்க, என்ன வேலைனா பண்ணுங்க, என்ன குடும்பம் எந்தனா பண்ணுங்க, பழச கட்டிப்பிடிச்சிக்காதீங்க. பழைய சடங்கு, பழைய வியாதி, அப்படி என்ன பண்ணுதுங்க, தப்பு. கதை சொல்ல, இதோ என்ன கவனி, போதும் வாழ்ந்தது போதும், உங்க சடங்கு, உன்னுடைய பழக்க வழக்கங்கள், உன்னுடைய ஜாதி, உன்னுடைய மதம் தூக்கி போடு. என்ன கவனி, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குற என்ன பாருன்றார். நம்ம கவனிக்க மாட்டோம், கஷ்டம் மேல கஷ்டம், பிரச்சனை மேல பிரச்சனை, சொன்னதே கேட்டு அப்படியே போய் நெல்ல கவனிக்கணும். இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன். அப்ப நான் சொல்லுகிறேன், எந்த மனிதனும் எந்த ரீதியிலும் கெட்டு போவதை பரலோக தகப்பன் விரும்புவது கிடையாது. நீங்க எந்த ரீதியிலும் கெட்டு போவத பரலோக தகப்பன் விரும்புவது கிடையாது. எவ்வளவு நல்ல தகவல் பாருங்க, அதான் இவெல்லாம் பண்றோம். ஏன் பண்றதெல்லாம், ஏன் இந்தக்கெல்லாம் செய்யறோம் என்றால், நான் இந்த பரலோகத்தை விசுவாசிக்கிறேன், ரொம்ப நல்ல தகப்பன் அறிந்திருக்கிறேன். அங்க என்ன பண்றோம், வைப்போம் மீட்டிங்க, கத்தோதே போதிப்பு, நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், நன்மையின வாயை திருப்தி ஆக்க வரோம். திருவீட்டில் பார்த்தீங்கன்னா நாசமா போக சொல்லுவாங்க, ஏதாவது காரணச்சா நாசமா போயிடுவாங்க. நம்ம என்னத்தான் தப்பு பண்ணியிருந்தா கூட, என்னதான் வழி வழிக்கு போயிருந்தா கூட, நீ கெட்டு போவத தேவன் விரும்புவது கிடையாது, ஒரு துளியை விரும்ப கிடையாது. அப்ப என்ன சொல்றாரு, என்ன கவனி மகனே, என்ன பாரு, நான் என்ன, நான் எங்க உட்காந்துருக்கேன் பாரு, சிங்காசம் உட்கார்ந்து கொண்டு ராஜாதி ராஜா, நான் என்ன சொல்ற கவனி, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், என்ன பார், என்ன கவனின்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், கவனிக்க வேண்டும். அப்போ எந்தெந்த ரீதியில கத்த புதிதாக்குறார் அது கவனிப்போம். எந்தெந்த ரீதியில, எந்தெந்த ரீதியில கத்த புதிதாக்குறாரு, உள்ளத்துக்கும் ஃபர்ஸ்ட் இன்சைட் உள்ளம். நீ நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா வெளியே சிரிப்பாங்க, உள்ளத்துல அவ்வளவு வியாகுளம். இதெல்லாம் சொல்லணுமா, இதெல்லாம் வந்து சொல்லி எதுக்கு, உள்ளுக்குள்ளேயே கும்மிங்க, அப்படியே அப்படியே பாருங்க, உள்ளுக்குள்ளேயே போட்டு அப்படியே இருப்பாங்க பாருங்க. சிங்காசல உட்காந்து கொண்டு ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஒருத்தர் சொல்றாரு, கவிழ்வு கிடையாது, அப்படியே அப்படியே அழுத்தம் மேல அழுத்தம், உள்ளத்துல அப்படியே 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 வாழ்வாங்க பாருங்க, கவனிக்க மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த 66 புத்தகமும் சத்தியம், போய் கிடையாது, இதை கண்ணு நம்பலாம், அப்படியே இதை விசுவாசிக்கலாம். நான் வாழ்க்கையில பார்த்திருக்கேன், அப்படி என் வாழ்க்கையில நான் அனுபவித்து இருக்கிறேன், அனுபவித்து பிரசனம் பண்றேன். நம்ம என்ன பண்ண, உள்ள மாற்ற தெரியல, எங்கெங்கயோ போறோம், எதோ பாக்குறோம், எதோ கேட்கிறோம், ஆனா யாரு என்ன பண்ணுவான்னு தெரிய மாட்டேது பாருங்க. நிறைய பேர் பாருங்க உள்ளத்துல அப்படியே அப்படியே பாருங்க. பாருங்க திருநெல்வேலியில ஒரு கால் வந்தது, தமிழ் டிவி பார்த்து ஒரு தம்பி பிரசங்கத்தை கேட்டிருக்காரு. அவர் வந்து ஃபோன் பண்றாரு, யாரு கேட்டாத போல, திருநெல்வேலியிலேருந்து பேசுறேன் பாஸ்டர், உங்க பிரசங்கம் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா என்னை பத்தி உங்களுக்கு மட்டும் சொல்றேன், நீ கேளுங்க சொல்லுங்களேன். அப்படி பேசும்போது என்ன விஷயம் சொல்லுங்க போது அவர் சொல்றாரு, எனக்கு எய்ட்ஸ். இதை சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமாகுது பாஸ்டர்,
என் கேட் சொந்தாச்சு. வயசுன அப்பா கட்டா 25 வயசுல ஏட்ஸ் வந்துச்சு. செய்யாத தப்புலாம் பண்ணிட்டேன். என் உள்ளத்துல நிம்மதியே கிடையாது. இனிமேல் என்ன பண்றது? ஆனா பிரசங்கத்தை கேட்டேன், நல்லா பேசுறீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு உண்மையா வந்து உள்ளத்துல குமுங்கி குமுங்கி அப்படியே வே தாங்க முடியல, வெளியே போக முடியல. எல்லா போல வெளியே போக முடியல, வெளியே பின்னு பேச முடியல. யார்கிட்ட சொல்றது பாருங்க, எவ்வளவு வேதனை பாருங்க உள்ளத்துல. சில பத்தினா அப்படியே இருப்பாங்க தப்பு. நீங்க யாரா இருக்கு அதை பத்தி எனக்கு அவசியம் கிடையாது. ஏன் கத்தாட்டு படி சொல்றேன், அவர் என்ன பண்றாரு, அன்னைக்கு என்ன பண்ணாரு, உண்டாக்குன வானம் பூமி சீகட்டு போனது விடவே இல்லை, மறு புதுப்பித்தாராம். அப்போ இயற்கையே புதுப்பிக்க முடியும் என்றால் உங்க வாழ்க்கை புதுப்பிக்க முடியாதா, மாற்ற முடியாதா? முடியும், விசுவாசிக்கணும். அப்போ நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க, வியாதியில ஒண்ணும் இருக்கட்டும், என்ன டாக்டர் சொன்னாங்களா இருக்கட்டும், ஆனா எங்க அப்பா சொல்றத கவனி. அதான் பாஸ்டர் கவனிச்சேன், நல்லா சொல்றீங்க, ட்ரை பண்ணுங்க, கத்த கண்டிப்பா சுகப்படுத்துவார். வியாதி பெருசா நினைக்காதீங்க, கத்த அதை கட்டில பெரியவர். வியாதி 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 பிடிச்சு கொடுக்காதீங்க, வியாதியாக கத்த பெரியவர். எப்படிப்பட்ட வியாதியாக டாக்டர் யார் என்ன சொன்னாலும் என் கத்த அடிப்பட்டு வந்தால் புதிதாக்குறவர், பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக்குறவர், ஒரு புதிய பெல்லம் தருவார், புதிய கிருபை தருவார், புதிய அபிஷேகம், புதிய வழிநடத்தல், புதிய வாய்ப்புகள், புதிய எல்லாம் செய்வார், விசுவாசிக்கணும். அதான் பாஸ்டர் அதான் கேட்டேன், நல்லா பேசுறீங்க, ப்ரே பண்ணுங்க. நான் ப்ரே பண்றேன், நான் சொல்ற மட்டும் சொல்லு, என்ன சொல்லும், சொல்ற அறிக்கை பண்ணா போதும். என்ன அறிக்கை? பாவ அறிக்கை. என்ன பாவ அறிக்கை? ஆமா, நீ பாவி ஒத்துக்கொள்ள முதலாவது, நான் பாவி, ஆமா, ஆ நான் யோக்கியமே, நான் படிச்சுவேன், அதெல்லாம் தூக்கி போடு, இருக்கட்டும், அதெல்லாம் நீ யாராந்துக்கோ. பாவ அறிக்கை பண்ணும், ஆமா நான் பாவி ஆண்டவர, உள்ளத்துல அப்படியே இருக்குது, ஏ தாங்க முடியல. புதிதாக்குறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக சொல்லிட்டேன், சகலத்தையும் என்னன்னா 100 ஆக்குறேன், 1000 ஆக்குறேன், சகலத்தையும் வீடா கிளியர் பண்றேன், வாழ்க்கை எல்லாம் பண்றேன். நீ விசுவாசிக்க கேட்ட, விசுவாசிக்கிறேன். அப்ப என்ன பண்ணு, பாவரிக்க பண்ணு, சொன்ன பாருங்க, அதெல்லாம் பண்ணணும். பஸ்ல கூச்ச போடுவாங்க, நல்லா இருக்குன்னா சக பண்ணிதான் ஆகணும், புதிதாக்குறம என்ன பண்ணும், செய்தான் ஆகணும். கண்ணை மூடுங்க, என்ன பாருங்க, எல்லாம் போன்லயே பேசுறோம் பாருங்க, கண்ணை முடிப்பறே, பாவரிக்க பண்ணாரு, ஜெபம் பண்ணேன், முடிச்சுன்னு பாஸ்டர் நான் தொடர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன், எப்பனா பண்ணு, எப்பனா கால் பண்ணு, தொட பண்ணேன் பாருங்க, பண்ண முதலாம் ப்ரேயர், பண்ண முதலாம் ப்ரேயர் பாருங்க, ஆச்சரியமா எடுக்க பாருங்க, ஹீல் நடந்துச்சு, சுகமாயிச்சுங்க அவருக்கு, சுகமாயிச்சு, ஹீல். 2 மாசம் கிட்ட பேசிடுவேன் போன்ல, அவ்வளவுதான், போன்ல அங்க போவே இல்லை, திருவள்ளி போவே இல்லை, ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் அவருங்க பண்ணே இருப்ப பாருங்க, சுகம் பெற்றுக்கொண்டாரு. சொல்ற பாருங்க, டெஸ்டுக்கு போனேன், டெஸ்ட் பண்ணாங்க, முதல்ல ஒரு மாதிரியா இருந்தது, ஆனா நீ சொன்ன வார்த்தை விசுவாசத்து போனேன், டெஸ்ட் பண்ணேன், இல்லைன்ட்டாங்க. இது எப்படி சொல்ல தெரியல பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன், இதை இதுதான் கத்த புதிதாக்குறார், புதிதாக்குற கத்தர் இதோ அண்டாரு. என்ன கவனி, யாதியா என்ன கவனி, பலவீனமா என்ன கவனி, வேலை நஷ்டமா என்ன கவனி, வியாபாரம் நஷ்டமா என்ன கவனி, குடும்பத்துல பிரச்சனை என்ன கவனி, இதோ நான் சகலத்தையும் புதிதா கண்டாரு. நம்ம இவரை கவனிக்க மாட்டோம், இன்னொரு ஆளை கவனிக்கிறோம், இன்னொருத்தர பாக்குறோம், பார்த்து 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 கீழே போத மேல வரவே இல்லை. இதோ சகலத்தையும், சகலத்தையும், சகலத்தையும் பாருங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாரு, பெற்றுக்கொண்டா பாருங்க. அப்ப நான் சொல்லுகிறேன், அந்த நபருக்கு கத்தர் ஏன் செய்தார்னா, அவன் வியாதியில கெட்டு போவத விரும்பல. எப்படிப்பட்ட வியாதி? வியாதியில கெட்டு போத விரும்பல அவர். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மக்களை கவனிக்க, கெட்டு போனதை, அப்ப கெட்டு போவத விரும்புவதே கிடையாது. வானத்தை படைச்சாரு, கெட்டு போச்சு, விடல, உடனே வந்தார், கிளியர் பண்ணாரு.
இருளை நீக்கினார், வெளிச்சம் உண்டாக்கினார், வெளிச்சம் வந்துச்சு. முதல்ல இருளா இருந்தது, விடவில்ல அது. ஏன்னா நல்ல தகப்பனவர், நம்ம யாருமே கெட்டு போவதை விரும்ப மாட்டார். நம்ம என்ன பண்றோம், அப்படியே சுமை 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 தாங்கிய மாறிடும். அப்படியே வாழ்க்கையில் அப்படியே ஒடிஞ்சு ஒடிஞ்சு தப்பு. நில், கவனி, புறப்படு. என்ன சொல்றாரு, போய்கொண்டே இருக்கிறோம், கதசா இதோன்றாரு. கவனிக்கணும், யாரோ கூப்பிடுறாங்க, இதோ கவனி, போய்கொண்டிருக்கிறியா, நின்னு கவனி. இதோ நான் சகலத்தையும் சகலத்தையும் புதிதாக்குறேன். அப்ப நான் சொல்லுகிறேன், நல்ல தகப்பன் எப்போதுமே நன்மை செய்கிறார். அப்ப கவனிக்கணும், உள்ளத்துல கிட்டு போயிருக்கலாம், கத்த புதிதாக்குறார். உள்ளத்துல நிம்மதி இல்லையா, புதிதாக்குறார். கஷ்டமா எதுனா இருங்க, நான் பிரசங்கிக்கிற நல்ல தகப்பனை விசுவாசிங்க. அப்படியே நம்ம சடங்கு பழையகார அப்படியே ஊறி ஊறி போயிட்டோம், நிம்மதி இல்லை. சில பேர் சில பேர் நைட்டு தூங்கத்தை கிடையாது, உங்களுக்கு அதுக்குதான் சொல்லுவாங்க. சில பேர் தூங்கத்து நைட்ல தூங்கத்தே கிடையாது, தூக்கம் வரல, கட்ட அவ்வளோ ஒரு உள்ளத்துல ஒரு வேதனை, ஏதோ சம்திங் திங்க் பண்றாங்க, ஏதோ யோசிக்கிறாங்க. கதை சொல்ல கவனி, அருமையான மகனே மகளே, எனக்கு கவனி. இதோ நான் சகலத்தையும் போய் தாக்கிறேன். அப்ப நான் சொல்லுகிறேன், உள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்புக்கு வலுவான அற்புதமான சக்தியை தேவன் செய்கிறார். அப்போ உள்ளத்துல நாம் எந்த இதிலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றான், உள்ளத்தை புதிதாக்குறார். பாவத்தில் இருக்கலாம், அல்லது இதோ ஒரு வருத்தம் இருக்கலாம், கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். சில பசங்க மனசுல மனுஷன் பண்ண ஆவி ஆத்மா சரிகிறோம். சில பேர் உள்ளத்துல இருக்கலாம், கர்த்தர் சுகமாக்குறாரு, மனசுல பாருங்க, மனிதன் ஆவி ஆத்மா சரீரம். இந்த ஆத்மா என்ற வார்த்தையை கிரீக்ல வந்து சைக் என்ற வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க. ஆத்மா, சோல், சைக். அந்த சைக் வார்த்தை தான் சைக்காலஜி ஸ்டடியை கண்டுபிடிச்சாங்களா, அந்த சைக் வார்த்தை சோல். அந்த சைக் சரியில்லைனா மனுஷன் சைக்கோ மாறிடுவான். தெரியுமா உங்களுக்கு, ஏன் சைக்கோ நல்லாள் தான், எப்படி ஆன தெரியல, மனசு கெட்டு போச்சு, ஏதோ திங்க் பண்ணி மனசு கஷ்டம், வேலை இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு வந்த பிறக்கல, எனக்கு அது இல்லை இதில், அதே மனசு அப்படியே வந்து சைக்கோ மாற்றம். சைக், அந்த மனம், எண்ணம், சிந்தை, யோசிக்கிறது, தீர்மானிக்கிறது எல்லாம் சைக் கெட்டு போச்சு. கதை சொல்றது ஒன்று கவலைப்படாத, இதோ நான் சகலத்தையும் புரிந்து ஆக்குறேன். சைக் கெட்டு போச்சா, என் கிட்ட வா, நான் தான் உண்டாக்குனது, என் கிட்ட வான்ற, நான் தான் உண்டாக்குனேன். அந்த சைக்கை உண்டாக்குறது நான் தான், உள்ளத்தையும் மனதையும் சரீரத்தை உண்டாக்க நான், இதையே மானத்தையும் உண்டாக்க நான் தான், உன்னை உண்டாக்க நான் தான், என் கிட்ட வா, இதோ நான் சகலத்தை புரிந்து ஆக்குறேன். இந்த சைக் கெட்டு போயிருக்கலாம், அதை கத்த சிறப்ப மாத்துகிறாரோ, நேர்த்திய மாத்துகிறாரோ. அப்ப நான் சொல்கிறேன், நல்ல தகப்பன், இந்த தகப்பன் நல்ல தகப்பன். அப்போ எந்த மனிதனும் எந்த ரீதியிலும் கெட்டு போவதை தேவன் விரும்புவது கிடையாது. அப்போ உள்ளம் சரி செய்யறாரு, மனம் சரி செய்யறாரு, சரீரம். இந்த சரீரத்தை பத்தி நேபி தெரியல பாருங்க, இந்த சரீரம் இருந்ததான் உலகத்தை வாட முடியும். இந்த சரீரத்தில் ஏதாவது பாதிப்பு வந்தால் வாழ முடியாது. சரீரம் கெட்டு போச்சுன்னா அதை காட்டில வேதனை கிடையாது. பாருங்க சொல்றாரு, கெட்டு போவதை நான் விரும்புகிறேன். கெட்டு போவது உள்ளமா இருக்கலாம், கெட்டு போவது மனமா இருக்கலாம், கெட்டு போ சரீரமா இருக்கலாம், எந்த ரீதியில் இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன். அப்போ நாம் என்ன பண்ணோம், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். இல்லைங்க என்ன பண்ணுதுங்க, வியாதி எல்லாருக்கும் நானும் வச்சு வைத்துக் கொள்றேன், எல்லாருக்கும் நஷ்டம் இருக்குது, நான் நஷ்டம் பரவாயில்லைங்க, எல்லா வீட்டில் பிரச்சனை, அது வந்து எங்க வீட்டுக்கு வீட்டு வாசல் அல்ல. கத்த சொல்றாரு, தப்பு தப்பு, அந்த பழமொழியை வந்து என் கிட்ட கொண்டு வராத, வீட்டுக்கு வீட்டு வாசல் நஷ்டம் ஏற்படும், அதெல்லாம் வந்து உலக பழமொழி, உலகமல் பேசலாம், தப்பு தப்பு அது என் கிட்ட பேசாத, நான் இதோ சகலத்தையும் புதுசாக்குறேன். என்ன கவனி, பழமொழியை பற்றி கொள்ளாத, பழைய சடங்கை படிச்சு பிடிச்சு கொடுக்காத, என்ன பண்றதுங்க, அப்படிதாங்க பழமொழியை வந்து தேவாத்தைக்கு சேர்க்கவே கூடாது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய உள்ளமும் உடைய மனமும் சரீரமும் கெட்டு போவதை நான் விரும்புவது கிடையாது. ஆக நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரை விசுவாசிக்கணும். அப்படின்னா ஆதி ஆதியாக ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் உண்டாக்குனாரு, ரெண்டாம் வசனம் கெட்டு போச்சு, மூணாம் வசனம் பாருங்க, ரொம்ப அற்புதம் காரியம். என்ன வசனம் அது, தேவன்
வெளிச்சம் உண்டா கடவுன்றார். நல்லா கவனிக்கணும். எப்படி எப்படி புதாக்கிறா பாருங்க. டோட்டலா எங்க பார்த்தனுங்க இருள். என்ன சாத்தா கெடுத்துட்டான், சாத்தன் நாசமாக்கிட்டான். நாசமாக்கின அந்த காரியத்தை கத்தனை பண்ணல, பார்த்துட்டு பார்க்காம போல நிக்கிறாரு, திரும்புறாரு, சொல்றாரு, தேவன் வெளிச்சம் உண்டாக்குறது என்றார். வெளிச்சம் வந்தது. 1:6 சொல்லுது, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரி உண்டாக்கிறார். எப்படி எப்படி பாருங்க, புதுசாக்கிறா பாருங்க. ஆகாய விரி உண்டாக்கிறார் என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். எப்படி உண்டாக்குற பாருங்க. கெட்டு போனதே வந்து தினப்பல்ல அப்படியே விடாம என்ன பண்றாரு, புதுசாக்குறாரு, சிருஷ்டிக்கிறாரு. அப்போ கவனிக்க வேண்டும், இதெல்லாம் கர்த்தர் வந்து தன் விருப்பத்தை காட்டுறாரு. ஆதியாகம் 1:3, ஆதியாகம் 1:6, ஆதியாகம் 1:9, 11:14, 20:24, இது எல்லா வசனம் பாத்தீங்கன்னா உண்டாக்கடவது 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 7 முறை அங்க தேவன் சொல்றாரு. 7 முறை உண்டாக்கடவது உண்டாக்கடவது உண்டாக்கடவு 7 முறை சொல்றாரு. 7 முறை உண்டாக்கடவது சொன்ன ஒரே சொல்லிக்கலாமே. 7 முறை சொன்னதை வந்து பார்த்தனங்க எல்லாம் உண்டாக்க சொல்லிக்கலாமே, சொல்லிக்கலாமா, எல்லாம் உண்டாக்கடவது அப்படி சொன்ன ஒவ்வொரு முறையும் பார்த்து உண்டாக்கடவது உண்டாக்கடவது உண்டாக்கடவது. ஏன் அந்த மாதிரி 7 முறை வந்து ஏன் அதை பார்த்து ரிப்பீட் பண்ணிக்கிறாருன்னா, என்ன சொல்ல வரார்னா, மகனே மகளே நான் எதுக்கு ஒவ்வொரு முறையும் உண்டாக்க உண்டாக்க சொல்றேன்னா, என் வார்த்தையின் மேன்மை தெரிஞ்சுக்கோ. என்னது என் வார்த்தை மேன்மை, என் வாயில வார்த்தை மேன்மை தெரிஞ்சுக்கோ. அந்த வார்த்தையில தான் இதெல்லாம் வந்தது. ஒரு முறை ஏன் சொல்றேன் உண்டாக்கட உண்டாக்கட சொல்றேன்னா, என் வார்த்தை சகலத்தை உண்டாக்கும், சகலத்தையும் புதிதாக்கும். ஆகத்தான் உண்டாக்கடவது உண்டாக்க உண்டாக்க 7 முறை சொல்றாரு. 7 முறை பாத்தீங்கன்னா, வெளிச்சம் உண்டாக்கடவது, ஆகாயவிரி உண்டாக்கடவது, பூமி உண்டாக்கடவது, விருட்சங்கள் உண்டாக்கடவது, சுடர்கள் உண்டாக்கடவது, பறவைகள் உண்டாக்கடவது, மிருகங்கள் உண்டாக்கடவது. 7 டைம் 7 முறை சொல்லி 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 உண்டாக்கினார். அப்ப இல்ல இல்ல என்னது என்றால், தன் வார்த்தையின் முக்கியத்துவத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் தான் தேவன் சொல்றார். வார்த்தையின் மேன்மை. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிவது கிடையாது. ஏன் வார்த்தை ஒழிவது கிடையாது? வானமும் ஒழிந்து போனா என் வார்த்தை ஒழிந்து போகாது. ஏன்? வார்த்தை தேவனா இருக்கிறாரு, தேவன் வார்த்தையா இருக்காரு. அப்ப தேவன் உங்க வாழ்க்கையில புதிதாக்கணும்னா எதை வச்சு புதிதாக்கிறன்றால், அப்படி வார்த்தை வச்சுதான். அங்கதான் வந்து வார்த்தையை கேளுங்க, வார்த்தை கிட்ட வாங்க, வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை நம்புங்க. இதுதான் வந்து கெட்டுப்போன உலகத்தை வார்த்தை கொண்டுதான் தேவன் சிருஷ்டித்தார் உண்டாக்கினார் என்பதை தேவன் காட்டுறாரு. ஒரே தேவன் பரலோகத்துக்கு சர வல்லம் உள்ளவர், உண்டாக்கட சொல்லிக்கா எல்லாம் வந்துருக்கும். இல்ல இல்ல இல்ல, ஒவ்வொரு 7 முறை உண்டாக்கடவது உண்டாக்கட. ஏன்னா வார்த்தை வல்ல நீ தெரிஞ்சுக்கோ. அப்ப இந்த வார்த்தை கெட்டு போய்க்கிற வாழ்க்கையை, கெட்டு போய்த உள்ளத்தை, கெட்டு போகிற மனசை, கெட்டு போகிற சரீரத்தை, கெட்டு போன குடும்பத்தை, கெட்டு போயிருக்கிற எந்த ஒரு நிலையும் என் வார்த்தை மறுபடியும் புதிதாக்கும் என்பதை கதை சொல்றாங்க. புதிதாக்கும் சில இது கேட்க வர மாட்டாங்க, வார்த்தைக்கு வர மாட்டாங்க. மிச்செல்லாம் பேசுவாங்க, வார்த்தைக்கு வார்த்தைக்கு வார்த்தை அந்த இன்ட்ரெஸ்டா வராது. ஏதாவது நடக்கட்டும், ஜிஜும் பா ஏதாவது நடக்கட்டும், தப்பு ஒன்னு நடக்காது. வார்த்தை தான் நான் கேட்கிறேன். ஒழுங்கின்மையும் வெறுமையும் எப்படி மாறிச்சு, எப்படி மாறிச்சு? வார்த்தை. இருள் எப்படி மாறிச்சு? வார்த்தை. வெறுமை மாறிச்சு? வார்த்தை. ஒழுங்கை மாறிச்சு? வார்த்தை. ஒளி வந்தது வார்த்தை. ஆகாயம் வந்தது வார்த்தை. பூமி வந்தது வார்த்தை. எல்லாம் வார்த்தை. அப்ப நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் ஒரு வேளை வெறுமையா இருக்கலாம், வனாந்திரமா இருக்கலாம், சொல்ற அளவுக்கு இது இல்லாம இருக்கலாம். டோன்ட் வரி, கவலை வேண்டாம், கவலையே வேண்டாம். கத்த சொல்றாரு, கெட்டு போன இந்த உலகத்தை வார்த்தை கொண்டு சிருஷ்டித்தேன், இதே வார்த்தை கொண்டு உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி, பாஸ்டர் ஜோயல் டி குமார், த குட்வே சர்ச், நம்பர் 39-40, தெற்கு திருமலை நகர், ICF, வில்லிவாக்கம், சென்னை 600049. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது மொபைல் நம்பர் 9840520.
7 5 6 9 மற்றும் 9 0 0 3 1 4 6 1 8 8